குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தி சென்னையில் கடந்த 3ஆம் தேதி இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பேசிய நடிகை கஸ்தூரி தெலுங்கு மொழி பேசுவோர் குறித்து சொன்ன கருத்து சர்ச்சையானது. அவரது பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதையடுத்து தெலுங்கு மக்களை புண்படுத்த வேண்டும் என்பது எனது நோக்கம் அல்ல, என் பேச்சை திரும்ப பெறுகிறேன் என்று கஸ்தூரி மன்னிப்பு கேட்டார். இருப்பினும் அவர் மீது வெவ்வேறு இடங்களில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. தெலுங்கு அமைப்புகளைச் சேர்ந்தோர் அளித்த புகாரில் சென்னை எழும்பூர் மதுரை திருநகர் போலீசார் வழக்கு பதிந்தனர். கஸ்தூரியை கைது செய்ய தேடிய போது தலைமறைவாகினார். கைதிலிருந்து தப்பிக்க முன்ஜாமீன் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதை கோர்ட் தள்ளுபடி செய்த நிலையில் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் இருந்த நடிகை கஸ்தூரியை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை அழைத்து வரப்பட்ட அவர் இன்று எழும்பூர் கோர்ட்டில் நீதிபதி ரகுபதி ராஜா முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது, "நான் சிங்கிள் மதர். எனக்கு ஸ்பெஷல் சைல்டு உள்ளார். அவரை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் என்னை சொந்த ஜாமீனில் விட வேண்டும்" என நடிகை கஸ்தூரி நீதிபதியிடம் வேண்டுகோள் வைத்தார். ஆனால் வழக்கை விசாரித்த நீதிபதி நடிகை கஸ்தூரியை நவம்பர் 29 வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து அவரை புழல் சிறையில் அடைக்க போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது கோர்ட் வளாகத்தில் அரசியல் அராஜகம் ஒழிக, நீதி வெல்லட்டும் என கஸ்தூரி கோஷம் எழுப்பிச் சென்றார்.